ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரி டைனி கிச்சன். நான் பிரீதா ராஜ்குமார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை செய்கிற நேரத்தில் 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான சட்னி இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பழுத்து இருக்கிற தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, தோலை உரிக்கலைனாலும் ரொம்ப நல்லாதான் இருக்கும் இந்த சட்னிக்கு. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் இந்த சட்னிக்கு ஆட் பண்ணணும். தண்ணி மிளகாய்த்தூள் வேண்டாம். தண்ணி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது, இதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைக்க போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. காரமே தெரியாது. என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. வெறும் சட்னியவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்போ நீங்களும் அரைச்சி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சிட்றேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ தாளிச்சுட்டோன்னா இந்த சட்னி ஓவர். நம்மளுக்கு வந்து ஒரு தோசை இட்லி, இடியாப்பம், ஒரு கோதுமை தோசை, சப்பாத்தி கூட கூட ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இது 3 சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு நல்லா இது பண்ணுங்கள். இதை வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இதில் சேர்த்துருக்க ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து குக் பண்ணிங்கன்னா தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப குக்கானால் தான் அந்த மிளகாய்த்தூள் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இதை நல்லா குக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் தான் இந்த சட்னி செய்கிறதுக்கு. காலையில் அவசர அவசரமாக சமைக்கும் போது டக்குன்னு ஒரு சட்னி செய்யணுன்னா இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரீதா ராஜ்குமார், சைனிங் ஆஃப். டாடா அண்ட் டேக் கேர்.